அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். பொறுப்பால் அதிகாரம் 84 பொச்சாவாமை திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 531 இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உகை மகிழ்ச்சி சோர்வு. அதிக மகிழ்ச்சி கழிப்பால் ஏற்படும் அலட்சியம் அளவு மீறிய சினத்தை விட தீமையானது. 532 பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. நாள்தோறும் ஏழ்மை அறிவை கெடுப்பது போல அலட்சியப்போக்கு நற்பெயரை அழைக்கும். 533 பொச்சாப்பார்க்கில்லை புகழ்மை எது உலகத்தை பானூலோர்க்கும் துணிவு. கடமையை மறந்தவருக்கு புகழில்லை என்பது உலகத்தில் அனைத்து வகை அறிஞர்களின் முடிவாகும். 534 அச்சமுடையார் கரணில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நான்கு. பயந்தவருக்கு பாதுகாப்பினால் பயனில்லாதது போல கடமையை மறந்தவருக்கு நன்மை இல்லை. 535 முன்னுர காவா திழக்கியான் தன்பிழை பின்னு திறங்கிவிடும். வருமுன் காத்துக்கொள்ள மறந்தவன் துன்பம் வந்தபின் தனது பிழைக்காக வருந்துவான். 536 இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில். மறதியில்லாத குணம் யாருக்கும் எப்பொழுதும் தவறாமல் இருந்தால் அதைவிட நன்மை இல்லை. 537 அரியவன் தாகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றிச் செயின். கடமை மறவாமல் மனதால் எண்ணி செய்தால் செய்ய முடியாதது எதுவுமில்லை. 538 புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல். புகழப்படும் செயல்களை விரும்பிச் செய்யவும் செய்யாமல் மறந்தவருக்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை. 539 இகழ்ச்சியர் கெட்டாரை உள்ளக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தரும் பொழுது. மகிழ்ச்சி கழிப்பால் கடமையை மறக்கும் போது அலட்சியத்தால் அழிந்தவரை எண்ணி பார்க்கவும். 540 உள்ளிய தேதல் எழுதுவன் மட்டும்தான் உள்ளிய துள்ளப்பெறேன். எண்ணியதை அடைவது சுலபம், தான் எண்ணியதை மறவாமல் இடைவிடாது நினைக்கும் போது. நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.